கொண்டிருப்பது உங்கள் அற்புட ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புட ரேசு டிவியோட பவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். வருகை பாடல். பகல் போல் மனம் பரவும் நிலையாய் உன்னை நினைத்தார் நான் மழையாய் உயர்வடைவேன் நான் மழையாய் உயர்வடைவேன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று ஜூலை 15 தேதி புதன்கிழமை, ஏழை எளியோர் பேறு பெற்றோர். இயேசு பல இடங்களிலே சொல்லுகின்ற வார்த்தை, நான் உங்களோடு தான் இருக்கிறேன், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு தான் இருக்கிறேன் என்று இறைமகன் இயேசு நமக்கு அரவணைத்து கொண்டிருக்கின்றான், நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். ஆகவே பயப்படாதே, அஞ்சாதே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன், நான் உன்னோடு பயணம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் என்று இன்று நம்மை தேடி வந்திருக்கிறார் இறைவன். ஆகவே அன்புக்குரியவர்களே, நான் இறைவனை தேடி, நான் இறைவனோடு ஒன்றித்து, அவரிடம் இருந்து நான் மற்றவர்களுக்கு தரக்கூடிய ஒரு சாட்சியம் கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவராய் நான் இருக்கின்றேனா? ஆகவே இந்த நாளிலே நாம் கேட்போம், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நான் எவராக நான் மற்றவர்களுக்கு சாட்சிய வாழ்வு தருகிறேன். நாம் இந்த திருப்பலிலே பங்கெடுத்து ஜெபிப்போம். இன்றைய நாளிலே நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்ற ரகு சோமியா இவர்களுடைய பிறந்த நாளாக நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலுமாக
ஜெனி ஜெரால் அவருடைய குழந்தை சாண்டினா அவருடைய முதல் ஆண்டு பிறந்தநாள் விழா அவர் குன்னூரில் இருக்கின்றார்கள். அவர்கள் இன்று இறைவனுக்கு நன்றி திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். உடல் சுகத்திற்காக பாபு மார்கரெட் அவர்களுக்காக இந்த வேளையிலே சிறப்பாக மன்றாடி நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவத்திற்காக மனமருந்தி மன்னிப்பெருஞ்சி மன்றாடுவோம். இயலாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரியிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. எல்லா வல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக இறைவா, தவறி நடப்போ நன்னறி திரும்பி வர அவர்களுக்கும் அது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தல் வீராக உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடு என்றோ. முதல் வாசகம். வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 5-7 முடிய மற்றும் 13-16 வரை. ஆண்டவர் கூறியது, அசிரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது, தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இறை பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசிரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்ந்து அவன் விரும்புகிறான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான், என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன், என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன், அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காலை மிதிப்பது போல் மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்து கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கு எதிராக ஒருவரும் ரக்கையடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்ற ஒளி எழுப்பவும் இல்லை. வெட்ட பயன்படுத்துகிறவர்களுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாள் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுழற்றி வீச கைத்தடியால் கூடுமோ? மரம் அல்லாத மனிதனை தூக்க மரத்தாலான கோளால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார்.
அது கொழுந்து விட்டு எரியும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார். ஆண்டவரே, அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர், உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர், பெண்டினரை அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர், திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார். ஆண்டவர் இதை கண்டு கொள்வதில்லை, யாக்கோபின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர். மக்களிடையே அறிவிழிகளாயிருப்போரே உணருங்கள், மதிகேடரே எப்பொழுதும் நீங்கள் அறிவு பெறுவீர்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார். செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ, கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ? மக்கள் இனங்களை கண்டிப்பவர், மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ? பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும், நேரிய மனித அதன் வழி நடப்பர். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 25-27 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்றே விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. வார்த்தை வலுவானது, வார்த்தை சக்தி உடையது, வார்த்தை குணமளிக்கக்கூடியது. வார்த்தை, வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது, வார்த்தைக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, வார்த்தைக்கு குணம் அளிக்கக்கூடிய சக்தியும் இருக்கின்றது. நூற்றுவன் தலைவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய ஊழியன் குணமடைவான், நலமாகுவான். அன்புக்குரியவர்களே, இதே வார்த்தை தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நேற்று உழைப்பை பற்றி கூறியிருந்தேன். ஏழை என்ற வார்த்தை உச்சரிக்காமல் நான் உழைப்பு என்ற ஒரு பெரிய மதிப்பீட்டினை நான் வைத்திருக்கிறேன். ஆகவே இன்றைய
நச்சிதியிலுமே அதேதான் கொடுக்கப்படுகிறது. என்னவென்றால், உழைப்பு ஒவ்வொரு மனிதனுக்கு உரிய ஒரு பெரிய கொடை, நன்கொடை. இறைவன் எனக்கு கொடுக்கக்கூடிய கொடுத்திருக்கின்ற அந்த உழைப்பை நான் எந்த விதத்திலே நான் பயன்படுத்தி கொண்டு நான் வாழ்க்கையிலே முன்னேறுகிறேன். ஆகவே தான் அந்த வார்த்தை எனக்கு கொடுக்கக்கூடிய அளவு உடந்த ஒரு ஆற்றல், ஒரு சக்தி. ஒரு தாய் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, அம்மா கவலைப்படாத, கவலைப்படாத, இறைவன் உன்னோடு இருக்கிறார், கவலைப்படாத. ஒரு தாய் தேற்றுகின்ற வார்த்தை. ஆகவே அந்த உழைப்பு என்ற ஒரு மாபெரும் அந்த சொத்தானது நான் புதைத்து விடுகிறேன், ஆனால் அது வெளியே கொண்டு வர தயங்குகிறேன், தயங்குகிறேன். எவ்வாறு எனில் பாருங்க, இன்றைக்கு சூழ்நிலையை பார்த்தீர்கள் என்றால் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் முடங்கிவிட்டது, முடங்கிவிட்டது. ஆனால் இந்த 4 மாதங்களாக பல இளைஞர்கள் வெளி மாநிலத்திலிருந்து இங்கே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த மக்கள் இப்பொழுது எங்கே, வெளி மாநிலத்தில் சென்று விட்டார்கள். இப்பொழுது யாரும் இளைஞர்கள் இல்லை, வெளி மாநிலத்து மக்கள் இல்லை. ஆனால் வேலையானது இருக்கின்றது, வேலை இருக்கின்றது. ஆனால் நான் சோம்பேறியாக தான் இருக்கிறேன். இந்த வெளி மாநிலத்திலிருந்து மக்கள் வேலை செய்யும் பொழுது அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க, காலையில் 8 மணிக்கு வந்துடுவாங்க. ஆனால் போகும் பொழுது 8 மணிக்கு தான் போவாங்க மாலையில். நம்ம இளைஞர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, பெல் அடித்து 9 மணிக்கு கரெக்டாக வருவாங்க, இல்லை 9:30 வருவாங்க. காலையில் 1 மணி நேரம் வேலை செய்வாங்க, உடனே காஃபிக்கு ரெடி ஆயிடுவாங்க, 1/2 மணி நேரம் வெளியே போயிடுவாங்க, திரும்பவும் வருவாங்க, 1.5 மணி நேரம் வேலை செய்வாங்க, மதியம் லஞ்சுக்கு போய் கிளம்பிடுவாங்க, மதியான சாப்பாட்டுக்கு 2 மணிக்கு வருவாங்க, அப்புறம் 2 மணி நேரம் வேலை செய்வாங்க. ஒரு நாளைக்கு அவங்க செய்கின்ற ஒழுங்கான வேலை 4:30 மணியிலிருந்து 5 மணி நேரம் தான் ஒரு இளைஞன் வேலை செய்கிறான், நம்ம மக்கள். ஆனால் வெளி மாநிலத்திலிருந்து வருகின்ற இளைஞர்கள் காலையிலிருந்து மாலை முதல் வேலை செய்யும் பொழுது அவங்க சோம்பேறியாக இருக்கின்றார்களா, எவ்வாறு இருக்கின்றார்கள்? அவர் உழைப்பை தருகின்றார்கள், உழைப்புக்கு ஏற்ற சன்மானம் தருகின்றது, அதனுடைய வேலைக்கு ஏற்ற பணம் கிடைக்கின்றது, அவர்கள் வளர்கின்றார்கள். ஆனால் நம்முடைய இளைஞர்கள் எவ்வாறாக இருக்கின்றார்கள்? ஆகவேதான் மீண்டும் மீண்டுமாக உச்சரிக்கின்றார்கள், நான் ஏழையாக தான் இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக எடுத்துக்காட்டாக சொல்லுகிறேன். நம்ம இப்போ சென்னையில் தான் இருக்கிறோம், வியாசற்பாடியில் பூக்கடை எடுத்துக்கொள்ளுங்கள், பாரிஸ் கார்னர் எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கே எத்தனை கிறிஸ்துவ மக்கள், நம்முடைய மக்கள் பெரிய வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாராவது சொல்ல முடியுமா? பெரிய வியாபாரம், பெரிய கடை வச்சுக்கிறாங்க, மளிகை சாமான் கடை வச்சுருக்கிறோம், இந்த இடத்துல வச்சுக்கிறோம், ஹார்ட்வேர் வச்சுக்கிறோம், சைக்கிள் ஷாப் வச்சுக்கிறோம், சொல்ல முடியுமா? இல்லை. யார் அங்கே வேலை செய்கிறார் பாருங்க, அந்த இடங்கள் முழுவதுமே யார் செய்கின்றார்கள்? ஜெயின் மக்கள் தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து பாருங்க, எங்கிருந்து வந்திருக்கிறாங்க பாருங்க ஐயா, எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? வெளி மாநிலத்திலிருந்து பயணம் செய்து நம்முடைய இடத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு வந்து அவர்கள் கால் ஊன்றி இன்றைக்கு மேலே எழும்பி கொண்டிருக்கின்றார்கள், உயர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். நாமெல்லாம் எங்கே போயிட்டோம் சிந்திப்பீர்களா? ஆகவே அவர்கள் இன்னொரு உதாரணத்தை பார்த்துக்கொள்ளுங்களேன். நம்ம கோயிலிருந்து பாருங்கள், நம்முடைய பெரம்பூர் வரைக்கும் எடுத்து பாருங்களேன், அல்லது பெரம்பூர்லேருந்து நம்ம பேசன் பிரிட்ஜ் எடுத்து பாருங்களேன், எத்தனை அடகு கடை இருக்கிறது, எத்தனை அடகு கடை. யார் அது அடகு கடை? நம்ம கிறிஸ்தவர் வைத்திருக்கார்களா, வேறு யார் வைத்திருக்காங்க? ஜெயின் மக்கள் தான் வைத்திருக்கின்றார்கள், செட்டு மக்கள் தான் வைத்திருக்கின்றார்கள். பொருள் யாருடைய பொருள் வைத்திருக்கின்றீர்கள்? நம்முடைய பொருட்கள் அடமான வைத்திருக்கின்றீர்கள். போய்ச்சா? அப்போ உழைப்பு எங்கே இருக்கிறது பார்த்தீங்களா? சோம்பேறிக்கு இடம் கொடுத்து விட்டு உழைப்பை அங்கே அடமான வைத்து விட்டீர்கள். அன்புக்குரியவர்களே, மீண்டும் பார்த்தீங்களா, நம்ம மீண்டும் மேலே ஏறும்பொழுது பார்த்தீங்களா, பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது. அது யாருடைய அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்களா? தினத்தந்தி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிறது. எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்களா?
புருஷவாக்கத்தில் இருக்கிறது, பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்களா? இவையெல்லாம் யாருது யாருது? எல்லாருமே ஜெயின் மக்களுடைய அப்பார்ட்மெண்ட்ஸ். புரிந்து கொண்டீர்களா? எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ பிறந்து வந்து நம்ம இடத்திற்கு கால் ஊன்றி இன்றைக்கு அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களோட நல்ல ஒரு பழக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தான் வளர்ந்தால் மட்டும் போதாது, மாறாக அவருடைய மக்களையும் வளர்க்க விடுவார்கள், அவருடைய மக்களையும் வளர்த்து விடுவார்கள். ஆகவேதான் நம் மக்கள் பின்தங்கியே இருந்து கொண்டே இருக்கிறோம், பின்தங்கியே இருந்து கொண்டே இருக்கிறோம். நாம் நம்முடைய இடத்தில் விட்டு வெளியே செல்வதற்கு கூச்சப்படுகிறோம், பயப்படுகிறோம். சரிங்க, கல்கட்டாவில் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்களா? பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்காங்களா? பாம்பேயில் கட்டியிருக்கிறாங்களா? இல்லைங்க, இல்லை இல்லை. நம்ம இடத்துல மட்டும்தாங்க, எல்லா இடங்களிலும் யார் இருக்கப்போது? எல்லா மக்களும் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் கேள்வி கேட்கின்ற மக்களாக இருக்கிறோம், கேள்விகள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆகவேதான் என்னுடைய உழைப்பை நான் மற்றவர்கள் சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள், நான் அடகுமானம் வைத்துக் கொண்டிருக்கிறேன், என் உழைப்பை மற்றவர்கள் கொடுத்து விடுகிறேன். ஆனால் வெளியே வரும் பொழுது எப்படி வருகிறேன்? ஆ, எல்லாமே என்னிடம் இருக்கிறது, எல்லாம் கடன் வாங்கி தான் நீ வச்சிருப்பேன். எல்லாமே கல்யாணம் நடத்துவதா? கல்யாணம் நடத்துவதற்கு லோன் போடுவேன், அல்லது இன்ட்ரெஸ்ட் வாங்குவேன், நகை அடமானம் வைப்பீங்க. இதுதான் நம்ம நடக்கிறது. ஆகவே வளர்ச்சியானது உன்னிடம் இருக்கிறது, உன்னிடம் இருக்கிற அந்த வளர்ச்சி. ஆனால் சோம்பேறிக்கு இடம் கொடுத்ததுனாலே நான் மீண்டுமா கீழே சென்று கொண்டிருக்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டிலோ அல்லது இந்தியாவிலோ வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் பண்ணோம் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள, ஐயா எப்படி ஐயா இருக்கிற, நல்லா இருக்கிறியாப்பா, உடனே மூணு போய் சொல்லுவாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க. அம்மா நான் நல்லா இருக்கிறேம்மா, என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நான் நேரமாக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். முதல் போய் சொல்லிவிடுவார்கள். காரணம், என் மனைவி கஷ்டப்படக்கூடாது, என்னுடைய அப்பா அம்மா கஷ்டப்படக்கூடாது, காரணம் நான் இவ்வளோ வேலை செய்து கொண்டிருப்பது அவங்களுக்கு தெரியக்கூடாது. இரண்டாவது போய் சொல்வது, ஐயா நல்லா தூங்குறி ஐயா, நல்லா இருக்குதா, இடம் நல்லா பிடித்திருக்குதா அவனுக்கு? அம்மா அதை பற்றி கவலையே படாதீங்க, நல்லா தூங்குறேன், நல்லா சாப்பிட்றேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், கவலையே போடாதீங்க. என் மனைவி நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, அம்மா நீ நல்லா பாரு, குழந்தைய நல்லா பார்த்துக்கோ. எங்கேருந்து வருது செய்தி? வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவி குழந்தைகள் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான், என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். ஆனால் அவர்கள் நம் நாட்டை நோக்கி வரும் பொழுது, நம் மண்ணை நோக்கி வரும் பொழுது, கை நிறைய சம்பாதித்து வரும் பொழுது, அந்த உழைப்பு தான் பேசப்படுகிறது. அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? வாயை கட்டி, வயிற்றை கட்டி, என் குழந்தை, என் மனைவி, என் அப்பா அம்மா, என்னுடைய தங்கச்சி கல்யாணம் இருக்க போகிறது, அதை நான் சேர்த்து வைத்திருக்கிற பணம் பார்த்தீங்களாங்க. வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் என்னுடைய தாய் தன் நன்றாக இருக்கப்பட வேண்டும் சொல்லி அவர்கள் வருகின்றார்கள். ஆனால் இப்பொழுது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது பார்த்தீர்களா? எப்போ பார்த்தாலும் நான் உழைப்பு இல்லாமல் ஏழை என்று சொல்லிக்கொண்டே நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறோம். என் அன்பார்ந்த மக்களே, ஆகவேத்தான் நாம் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறோம், வளர்ச்சியானது இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கின்றோம். நான் பேசிக் பாலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, பிரதராக இருக்கும் பொழுது, போர்டிங் இன்சார்ஜாக இருந்தேன். அப்பொழுது நான் காசிமேட்டுக்கு போவேன். நான் காசிமேட்டிற்கு காலையில் 3 மணிலேருந்து 4 மணிக்கு நான் போவேன். நான் அங்கே போய் மீனானது வாங்குவேன். மீன் ஏலம் போட்டு தான் வாங்குவேன். 200, 300, 300, 500 என்று அவ்வளோ மீன் கூட நிறையா கொண்டு வரேன் என்னுடைய போர்டிங் பிள்ளைகளுக்கு. காலையில் 4 மணிக்கு எழுந்து, அதே போல் அப்பொழுது கொத்தஞ்சாவடி தான் இருந்தது, அங்கேயும் போய் சென்று மூட்டை மூட்டையாக வாங்குவது, உருளைக்கிழங்கு வெங்காயம் மூட்டை மூட்டையாக வாங்குவேன். காரணம், அங்கே வாங்கினால் கொஞ்சம் சீப்பாக இருக்கும், பணமானது கம்மியாக இருக்கும் என்று. காலையில் எழுந்து நின்று காசி வீட்டுக்கு போய் அந்த பொருளை வாங்கி கொண்டு வரும்பொழுது, அதே பொருளானது, அதே மீனானது நான் தெருவுக்கு கொண்டு வரும் பொழுது, மார்க்கெட்டுக்கு வரும் பொழுது, தாம்பரத்துக்கு சென்ற பொழுது, ஆவடிக்கு எடுத்து செல்லும் பொழுது, அதனுடைய பொருள் விலையானது
அதிகமாகின்றது. அங்கு 500 ரூபாய்க்கு வாங்கின்ற பொருளானது இப்பொழுது நான் தாம்பரத்தில் விற்றால் எவ்வளவு அது 1000 ரூபாய்க்கு குறைந்தது இருக்காது. ஆகவே செலவுகள் போய் என் கையில் எவ்வளவு இருக்கிறது 300 ரூபாய் என்னிடம் இருக்கிறது. ஆகவே உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பாக இருக்கலாம், ஆனால் நான் மற்றவர்களை ஏமாற்றாமல் என்னுடைய நேர்மைக்கு ஏற்ற ஊதியமாக இருக்கப்பட வேண்டும். ஆகவே தான் நண்பர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையானது இப்படி வேறு திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கப்பட வேண்டும், ஐயோ லாக்டவுன் ஆகிவிடுச்சு, ஐயோ லாக்டவுன் ஆகிவிட்டது என்று நாம் நம்மை பற்றி குறை சொல்லாமல் நான் எதிரின் காலத்தை நோக்கி நான் அடியெடுத்துப்பட வேண்டும், அடியெடுத்து வைக்கப்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆகவே இந்த நாளிலே நாம் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வை நான் வாழ வேண்டும். உழைப்பு இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த உழைப்பை வைத்து கொண்டு நான் எவ்வாறாக பயணம் செய்யப் போகிறேன், அந்த பயணத்தின் வழியாக கிறிஸ்துவத்தை நான் எவ்வாறாக நான் சாட்சி பகரப்போகிறேன், இது முக்கியமானதல்லவா? ஆகவே என் வாழ்க்கை எப்பொழுதுமே சொல்லுகின்ற வார்த்தை 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 ஏழை என்ற வார்த்தை. ஆகவேதான் வார்த்தை வலுவானது, வார்த்தை சக்தி உடையது, வார்த்தை குணமளிக்கக்கூடியது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் இதனை மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொள்வோம். உழைப்பு நிச்சயமாக கை கொடுக்கும். கல்வி எப்படி நமக்கு செல்வமாக இருக்கிறதோ உழைப்பும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு தரக்கூடிய செல்வம். ஆகவே அந்த உழைப்பின் இந்த செல்வத்தை வளர்த்து கொள்வோம். கிறிஸ்துவத்தையும் நாம் மற்றவர்களுக்கு தரக்கூடிய ஒரு கருவியாகவும் ஒரு விளக்காகவும் தருவோம். ஆமென். சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றாதபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திருவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றுமல்ல எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயர் ஆற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கின்றோம். ஆகவே புனித வானக தூதர் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி சொல்வதாவது.
ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் ஓமாத இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், ஓமாத உயிர்ப்பினையோ ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஏற்றுக்கொண்டி எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுக்கு வந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சுவாமி, எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலைகள் உமக்கு உகந்தவராய் இருந்தோராய் புனித அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகுந்தேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் பக்தியோடு செல்வோம். விண்ணுலகில் இருக்கிறீர்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்,
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமையும், தீமை ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு முடிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. இறை மகனேசு நமக்கு கொடுக்கப்பட்ட அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ நம் உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே தேவரே எழுந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறோம், எனது ஆன்மா குணமடையும், கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தம் என்னை காத்து நித்திய வாழ்வு தலைத்து செல்வதாக. கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுவிக்க அன்னை மரியாவை நோக்கி இறைவேண்டல். ஓ அன்னை மரியே, நீர் எப்பொழுதும் எங்கள் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்தொருளிய நோயாளிகளின் ஆரோக்கியமே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். உரோமை மக்களின் மீட்பே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் காணவை போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்களது மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஆமேன். தூய இறைவனின் தாயே, உமதம் மாட்சிக்குரிய ஆசை பெற்ற கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொரு ஆபத்துக்களிலிருந்தும் விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதா அவற்றை மீட்பளிக்கும் பயணங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா என்றும் என்றும் நம்மோடு இருந்து வழி நடத்துவராக. அன்னையின் அரவணைப்பிலும் கிறிஸ்துவின் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேச டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். அற்புத ரேச டிவியோட பவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.